தேதி தமிழ் நான் உங்க டிப்பிங் விஜய் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யம்மியான ரெசிபிய தான் பார்க்க போறோம் என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காடை ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம காடை மசாலா செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கறலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு 1/2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் தனியா 1 ஸ்பூன் பிரியாணி இலை 2 பட்டை 2 துண்டு கிராம்பு 3 ஏலக்காய் 1 மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு நல்லெண்ணெய் காடை 300 கிராம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் மசாலா அரைக்க மிளகு சோம்பு சீரகம் தனியா இது நாலையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம் மசாலா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதோட 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின அப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம ஆற வச்சிருக்கிற மசாலாவை அரைச்சிக்கலாம் மசாலாவை அரைச்சாச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கலாம் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம காடையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து வேக விடலாம் இப்போ நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடிடுங்க காடை நல்லா வெந்து மசாலாவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட காடை மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வேற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஏற்றி ஆல் ஆப்ஷனில் வைங்க பாய்